வாழ்த்துக்களுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மாநாடு குறித்து திமுக அதிமுக போன்ற கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இதுவரைக்கும் பல அரசியல் கட்சிகளுடைய ஏ டீம் பி டீம் பார்த்திருக்கிறோம். இது பாரதிய ஜனதாவினுடைய சி டீம். ஏன்னா தமிழக மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிற ஒருவரை பற்றி புகழ்ந்து பேசினால் அங்கே எடுபடாது. தமிழக மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிற ஆளுநரை பற்றி பேசினால் அவருக்கும் கொஞ்சம் அதிலே கொஞ்சம் மரியாதை கிடைக்கும் என்பதாலே ஆளுநரை பற்றி எதிர்த்து பேசியிருக்கிறாரே தவிர முழுக்க முழுக்க இது பாரதிய ஜனதாவினுடைய ஏ டீம் பி டீம் அல்ல, சி டீம். அவர் சொன்னார், நான் யாருடைய ஏ டீம் இல்ல பி டீம் இல்லைன்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தன்னுடைய டீம் சி டீம் என்று. எனவே இது சி டீம். நாங்கள் இன்றைக்கு திமுகவை எதிர்த்து போராடுவதில் தமிழகத்தில் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் முதல் நிலையில நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய பாதுகாப்பு அரணாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்கள் போராட்ட களத்தினுடைய மறு வடிவமா தான் அந்த மாநாட்டை நாம் பார்க்கிறோம். போராட்ட களத்தினுடைய மறு வடிவமா தான் அந்த மாநாட்டை பார்க்கிறோம். இதுல எண்ணங்கள் ஒன்றாக இருக்கிறது, எங்களுடைய எதிரிகள் ஒன்றாக இருக்கிறார்கள், மக்கள் நலன் என்கிற சிந்தனை ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இதுல வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒன்றும் அர்த்தம் தேவை இல்லை. புதியதா யார் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, ஒரு பாப்புலாரிட்டி உள்ள விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்தா அது ஆன்டி என்கம்பன்சி என்று சொல்லுகின்ற எதிர்நிலை வாக்குகளை எதிரணிக்கு போக விடாமல் மடைமாற்றம் செய்வதற்கு தான் அது உபயோகப்படும். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்தார்கள், எங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கு என்று யாருக்கு வாக்களிப்பாங்க? எதிர்முனையில் இருக்கிற அணிங்க தான் வாக்களிப்பாங்க. அந்த வாக்கு அதிமுக கூட போக இருந்திருக்கலாம். இப்ப விஜய் ஆரம்பிச்சதுனால இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கு போனாலும் போகலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஆருடன் சொல்ல முடியாது. பொலிட்டிக்கலா பொலிட்டிக்கல் சயின்ஸ். என்ன பொன் வண்ணங்களுடன் கொண்டாடு, சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன்.